அனைவருக்கும் வணக்கம் இது பிகின் ஸ்டடிஸ் சேனல் இப்போது நம்ம இந்த வீடியோவில் பயிற்சி மூணு புள்ளி நாலு பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஸோ அதில் இப்போ எத்தனாவது கணக்கு பார்க்க போனால் மூணாவது கணக்கு ஃபைனல் கணக்கு இது வந்து மொதல் ரெண்டு கணக்கை விட கொஞ்சம் கஷ்டம் ஸோ இந்த கொஸ்டினை கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு புக்கில் போய் என்ன கொஸ்டின்னு பார்க்கலாம் வாங்க சாரி மூணாவது கொஸ்டின்னு போட்டேன் அதாவது ரெண்டாவது தான் மொதல் கொஸ்டின்ல ரெண்டு இருந்துச்சு இதை நான் ஒன்று ரெண்டு அப்படின்னு நினச்சிட்டேன் ஸோ இந்த கொஸ்டின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்படின்னு சொல்கிறேன் இப்போ பாருங்களேன் ஃபஸ்ட்டு கொஸ்டினை மட்டும் நீங்கள் நல்லா கவனிச்சிக்கோங்க இது எப்படி ஆன்சர்னு நான் சொல்லித்தரேன் ஓகே கொடுத்துருக்க கொஸ்டின் எழுதியாச்சு இது எதுக்கு மொதல் ரெண்டு கணக்கோட கஷ்டம் அப்படின்னு சொல்லணும்னா எல்லாத்துலேயுமே எக்ஸு எக்ஸுன்னு முத ரெண்டு கணக்கு கொடுத்துருப்பாங்க இங்கே டூ எக்ஸுன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்டு தான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இப்போது என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டாக எடுத்துக்கணும் டூ எக்ஸ் அந்த மாதிரி வந்துவிட்டாலே இப்போ எப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டை நம்ம எடுத்துக்குவோம் இப்போ பாருங்கள் இந்த மைனஸ் ஒன்றை வச்சு எக்ஸை பெருக்கிறோம் என்ன வரும் மைனஸ் எக்ஸ் மூணை வச்சு ரெண்டு எக்ஸ் அப்போது மூவி ரெண்டாக ஆறு ஆறு எக்ஸ் ரெண்டையும் கூட்டுறோம் அப்போ என்ன வரும் ஆறுலேருந்து ஒரு எக்ஸை கழிச்சிடும் ஸோ அஞ்சு எக்ஸ் கிடைக்குது ஸோ இங்கே பாருங்கள் டூ எக்ஸ்லேருந்து சாரி இந்த எக்ஸை மூணாவில் போய் ஸோ மூணு எக்ஸ் இந்த டூ எக்ஸை மைனஸ் டூவால் பேர் ஸோ ரெண்டு ரெண்டாக நாலு மைனஸ் இருக்கிறனால மைனஸ் நாலு எக்ஸ் ஸோ இந்த ரெண்டாக கழிக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு மைனஸ் எக்ஸு கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டு வராது அவ்வளோ தான் ஸோ இப்போது இந்த ஃபஸ்ட்டு உள்ளதையும் தேர்டு உள்ளதையும் எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ டூ எக்ஸையும் மைனஸ் டூவும் போயிருக்கிறோம் அப்போ ரெண்டு ரெண்டாக நாலு மைனஸ் இருக்கிறனால மைனஸ் நாலு எக்ஸ் இப்போது இந்த எக்ஸை வச்சு இந்த மைனஸ் ஒன்றை பெருக்கிறோம் ஸோ மைனஸ் எக்ஸ் ஸோ ரெண்டையும் கூட்டிட்டோம் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ஸோ இப்போது ஒன்றையும் மூணையும் கூட்டியாச்சு ஸோ ரெண்டையும் நாலையும் இந்த எக்ஸை வச்சு மூணை பெருக்கிறோம் ஸோ மூணு எக்ஸ் அடுத்து இந்த மூணை வச்சு ரெண்டு எக்ஸை பெருக்கிறோம் ஸோ மூவி ரெண்டாக ஆறு ஆறு எக்ஸ் ரெண்டையும் கூட்டிட்டோம் ஒம்போது எக்ஸ் வருது ஸோ இந்த ரெண்டும் ஈக்குவலில் ஸோ இதையும் விட்டுருலாம் ஸோ இப்போ ஒன்றாவையும் நாலாவதையும் பெருக்கப் போகிறோம் ஸோ இந்த டூ எக்ஸை வச்சு த்ரீயை பெருக்கிறோம் ஸோ அப்போ ஈர் மூணாக ஆறு ஆறு எக்ஸ் இந்த மைனஸ் ஒன்றை வச்சு ரெண்ட் ரெண்டு எக்ஸ் ஸோ மைனஸ் டூ எக்ஸ் ரெண்டையும் கழிச்சா நாலு எக்ஸ் கிடைக்குது இப்போது இந்த எக்ஸை வச்சு எதை பெருக்க போகிறோம் டூ மைனஸ் டூ ஸோ மைனஸ் டூ எக்ஸ் அப்படின்னு பெருக்கிக்கலாம் ஸோ இது அதே போல் இந்த த்ரீயை வச்சு எக்ஸை பெருக்கிறோம் ஸோ ப்ளஸ் த்ரீ எக்ஸ் அப்போது ரெண்டையும் கூட்டினா என்ன வருது எக்ஸு தான் கிடைக்குது ஸோ எதுவுமே கரெக்டாக வரலையே சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ இப்போ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக்கு தான் இப்போ பாருங்களேன் மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது ஸோ இந்த ரெண்டு அடியாயிரும் இங்கே அதே போல் மைனஸ் இருக்குது ப்ளஸ் இருக்குது ஸோ இந்த ரெண்டு அடியாயிரும் இங்கே ரெண்டுமே ப்ளஸ்ஸு தான் இருக்குது பட் ஆனால் வேரி ஆகுது அப்போ என்ன பண்ணுறோம் இங்கேயும் எக்ஸ் தான் இருக்குது இங்கேயும் எக்ஸ் தான் இருக்குது நாலு தான் பொதுவாக இருக்குது ஸோ அதனால ஒன்றாவையும் நாலாவதையும் தான் எழுதணும் ரெண்டாவதையும் சேர்த்து எழுதணும் ஏன் அப்படின்றத கடைசியாக சொல்கிறேன் ஸோ இப்போ ரெண்டையும் பக்கத்தில் பக்கத்தில் எழுதியாச்சு இப்போ மறுபடியும் பெருக்க போகிறோம் டூ எக்ஸை வச்சு டூ எக்ஸை பெயருக்கிறோம் ஸோ ரெண்டு ரெண்டாக நாலு நாலு எக்ஸு ஸ்கொயர் டூ எக்ஸை வச்சு த்ரீயை பெருக்கிறோம் ஸோ ஈர் மூணு ஆறு எக்ஸ் இப்போ மைனஸ் ஒன்றை வச்சு டூ எக்ஸு ஸோ மைனஸ் டூ எக்ஸ் அதே போல் மைனஸ் ஒன்றை வச்சு த்ரீ ஸோ மைனஸ் த்ரீ அவ்வளோதான் இது ஸோ இப்போ அடுத்து எக்ஸை வச்சு எக்ஸை பெய்யிருக்கணும் எக்ஸு ஸ்கொயர் எக்ஸை வச்சு மைனஸ் டூவை பெருக்கிறோம் ஸோ மைனஸ் டூ எக்ஸ் 3 வச்சு எக்ஸ்பிருக்குனா த்ரீ எக்ஸ் த்ரீயை வச்சு மைனஸ் டூ ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் மூவி ரெண்டாக ஆறு இப்போ ப்ளஸ் இருபதை அப்படியே எழுதிக்கிறோம் ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பு நாலு எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறோம் ஆறு எக்ஸ்லேருந்து ரெண்டு எக்ஸை கழிக்கிறோம் ஸோ நாலு எக்ஸ் மைனஸ் மூணு எப்படி கிடச்சிருக்கு இங்கே அதே போல் பாருங்க என்ன வருது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு எக்ஸ் ஸோ மூணு எக்ஸ்லேருந்து ரெண்டு எக்ஸை கழித்தா எக்ஸ் மைனஸ் ஆறு ப்ளஸ் இருபது இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடச்சிச்சு ஸோ இங்கே தான் ஒரு சின்ன மெத்தடு இங்கே எக்ஸு ஸ்கொயர் எக்ஸு அதுதான் நம்மளுக்கு வேணும் பட் ஆனால் இங்கே பாருங்கள் இங்கே என்ன இருக்குது எக்ஸு ஸ்கொயர் எக்ஸு நாலு முன்னாடி இருக்குது ஸோ நாலு பொதுவாக எடுக்கிறோம் ஸோ இப்போ நாலை பொதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வரும் இங்கேருந்து நாலு போச்சுன்னா எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் இதில் இருந்து நாலு போச்சுன்னா எக்ஸு பட் இங்கே மூணு தான் இருக்குது ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாலால் பெருக்கி நாலால் வகுக்கிறோம் ஸோ அப்போ இந்த பெருக்கல்ல உள்ள நாளை வெளியே எடுத்துவிட்டோம் ஸோ மிச்சமாக இருக்கும் மைனஸ் த்ரீ பை ஃபோர் இருக்கும் இதை மட்டும் மறந்துடக்கூடாது இங்கே எப்பயும் போல தான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஆறு ப்ளஸ் இருபது இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வந்துடும் ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸை நம்ம ஒயின்னு எப்பயும் போல் எடுக்கிறோம் ஸோ அப்போது இதுக்கு பதிலாக ஒய் போடுறோம் அப்போ என்ன வரும் நாலு ஒய் மைனஸ் 3 பை ஃபோர் அப்படின்னு கிடைக்கும் இங்கே இதுக்கு பதிலாக ஒய் ஸோ ஒய் மைனஸ் சிக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் எப்பயும் போல் ப்ளஸ் ஜீரோ அப்படின்னு போட்டுடலாம் ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நாளை இப்போ உள்ளே கொடுத்து பெருக்கிக்கோங்க அப்போ என்ன வரும் நாலு ஒய் மைனஸ் இந்த நாளை மறுபடியும் பெருக்கணும் ஸோ மைனஸ் நாலு த்ரீ பை ஃபோர் இப்படி ஆல்ரெடி என்ன இருக்குது ஒய் மைனஸ் சிக்ஸ் இருபது இசிகோல்டு ஜீரோன்ருக்கு ஸோ இந்த நாள் இந்த நாள் கேன்சல் ஆகிடும் அப்போ என்ன வரும் நாலு ஒய் மைனஸ் த்ரீ அப்படின்னு கிடைக்கும் இங்கே ஒய் மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் இருபது இசிகோல்டு ஜீரோ கிடைக்கும் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாலு ஒய்யும் ஒய்யையும் பெருக்கிறோம் ஸோ நாலு ஒய் ஸ்கொயர் நாலு ஒய் இன்ட்டு மைனஸ் ஆறு ஸோ ப்ளஸ் 3y மைனஸ் மைனஸ் ஆறு நாங்கா இருபத்தி நாலு ஒய் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஒய் மைனஸ் த்ரீ ஒய் மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் சிக்ஸ் ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மு மூவாயம் பதினெட்டு இங்கே ப்ளஸ் இருபது இருக்கா ஈக்குவல் டு ஜீரோ இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த நாலு ஒய் ஸ்கோர் அப்படியே வச்சாச்சு மைனஸ் இருபத்தி நாலு மைனஸ் மூணு ஸோ மைனஸ் இருபத்தி ஏழு ஒய் பதினெட்டு ப்ளஸ் இருபது ஸோ ப்ளஸ் முப்பத்தி எட்டு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்படின்னு கிடைக்குது ஸோ இதை நம்ம வகைப்படுத்த போகிறோம் இதை வகைப்படுத்துவதில் காரணிப்படுத்த போகிறோம் ஸோ எப்படி காரணிப்படுத்துகிறது அப்படின்னா நாலு இன்ட்டு முப்பத்தி எட்டு அப்போது என்ன வருது அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வருது அது என்ன பண்ண அப்படின்னா பெருக்குனால் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதே இது கூட்டுனா மைனஸ் இருபத்தேழு வரணும் அப்போது என்ன ரெண்டு ஒரே குறி என்ன குறி மைனஸு அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை காரணிப்படுத்தணும் ரெண்டாளை வகைப்படுத்தலாம் ஸோ என்ன வரும் ஏழு ரெண்டாக பதினாலு மிச்சம் ஒன்று ஸோ பன்னெண்டாயிரம் ஆறு ரெண்டாக பன்னெண்டு மறுபடியும் ரெண்டாள் மூவி ரெண்டா ஆறு மிச்சம் ஒன்று எட்டு ரெண்டா பதினாறு ஸோ அடுத்து மறுபடியும் ரெண்டாவில் ஓரன் ரெண்டு மிச்சம் ஒன்று ஒம்பத்து ரெண்டா ஸோ இப்படி தான் இருக்குது இதை பாருங்களேன் ரெண்டு ரெண்டா நாலு நாலு ரெண்டாக எட்டு எட்டையும் பத்தொம்போதையும் கூட்டினா நம்மளுக்கு இருபத்தி ஏழு கிடைக்குது ஸோ என்ன பண்ண போகிறோம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பத்தொம்போது எட்டு அப்படின்னு பிரிச்சுக்க போகிறோம் ஸோ இப்போ ரெண்டுக்குமே மைனஸ் குறிப்பி போடணும் ஸோ இப்போது பையில் என்ன பண்ணுவோம் ஒய் தான் எப்போயும் போடுவோம் பட் ஆனால் இங்கே முன்னாடி நாள் இருக்கனால நாலு ஒய் போடணும் ஸோ இப்போ ரெண்டு ரெண்டாக நாலு ஓ ரெண்டு ரெண்டு ஆனால் இங்கே அடியாகாது ஸோ என்ன எழுதலாம் நாலு ஒய் மைனஸ் பத்தொம்போது பெருக்கல் இங்கே என்னது ஒய் தான் இருக்குது ஸோ ஒய் இங்கே மைனஸ் டூ மைனஸ் டூ இஸ் இகோல் டு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் ஸோ இதை தனித்தனியாக இருந்தால் நாலு ஒய் மைனஸ் பத்தொம்போது இஸ் இகோல் டு ஜீரோ ஒய் மைனஸ் டூ இஸ்இகோல் டு ஜீரோ அப்படின்னு ரெண்டு கிடைக்கும் ஸோ இப்போ தான் உங்களுக்கு நியாயம் ஒய்க்கு பல நம்ம என்ன எடுத்தோம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் எடுத்தோம் ஸோ அதை அப்ளை பண்ண போகிறோம் ஸோ அப்போ நாலு ஒய்கு பல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் பத்தொம்போது இஸ் ஈக்வல் டு ஜீரோ அப்படின்னு வரும் ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளாக உள்ளே கொடுத்து போயிருக்கிறோம் ஸோ நாலு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் நாலு எக்ஸ் ஸ்கொயர் நாலு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் நாலு எக்ஸ் மைனஸ் பத்தொம்போது இஸ் ஈக்வல் டு ஜீரோ இதை காரணிப்படுத்தவே முடியாது ஸோ என்ன பண்ணுறோம் ஈஸியாக X is equal மைனஸ் ஆஃப் பி B plus மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ இதை எப்படி கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி plus ப்ளஸ் is equal to ஜீரோ இப்போ ஏக்கு என்னருக்கு 4 நாலு so ஸோ is equal to 4 பிக்கு பதிலான என்னருக்கு நாலு தான் ஸோ is equal to நாலு சிக்கு பதிலாக மைனஸ் 10 C is equal to மைனஸ் 10 ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் எக்ஸிஸி கோல்டு மைனஸ் அப்படியே போட்டாச்சு பிக்கு பதிலாக நாலு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பிக்கு பதிலாக நாலு ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏக்கு பதிலா நாலு சிக்கு பதிலாக மைனஸ் பத்தொம்போது பை டூ ஏ டூ இன்ட்டு ஏக்கு பதிலாக நாலு போட்டாச்சு ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் நாலு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் நாலு ஸ்கொயர் நானாங்க பதினாறு மைனஸ் இங்கே நாலாங்க பதினாறு தான் இருக்குது இன்ட்டு மைனஸ் பத்தொம்போது அப்படின்னு வருது ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள் பை ஈர்னாங்க எட்டு அப்படின்னு போட்டாச்சு இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் நாலு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இதுலேயும் பத்தொம்போது தான் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி பதினாறு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பதினாறு இன்ட்டு பத்தொம்போது அப்படின்னு வருது ஞாபகம் வச்சுக்கோங்க பை எட்டு மறந்துட்ட ஸோ இப்போ பாருங்கள் மைனஸ் நாலு ப்ளஸ் ஆர் மைனஸ் இதுலேயும் பத்தொம்போது பதினாறு இருக்குது இதுலேயும் பதினாறு இருக்குது ஸோ பொதுவாக எடுக்கிறோம் பதினாறு பொதுவாக எடுத்தால் இங்கே என்ன இருக்கும் ஒன்று தான் இருக்கும் ப்ளஸ் இங்கே பத்தொம்போது மிச்சம் இருக்குது பை எட்டுன்னு வரும் ஸோ அடுத்த ஸ்டெப் மைனஸ் நாலு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பதினாறு என்ன எழுதலாம் நாலு ஸ்கொயர் ஒன்றையும் பத்தொம்பதே கூப்பிட்டால் இருபதுன்னு வரும் ஸோ இப்போ இருபது கிடச்சிருச்சு ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பை எட்டை மறக்கக்கூடாது மைனஸ் நாலு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்லேருந்து நாலு ஸ்கொயர் வெளியே வந்தால் நாலுன்னு வரும் ஏன்னா ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகும் மிச்சம் என்ன இருக்குது இருபது இருபது ஐநாங் இருபதுன்னு எழுதலாமா பை எட்டு அப்படின்னு கிடைக்கும் ஸோ இங்கேருந்து நாலு பொதுவாக எடுக்கிறோம் மிச்சம் என்ன இருக்கும் மைனஸ் சாரி நாலு பொதுவாக எடுத்தாச்சு இங்கே என்ன இருக்கும் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே நாலு பொதுவாக எடுத்தோம் மிச்சம் ரூட்டுக்குள்ளே அஞ்சு இன்ட்டு நாலு நாலு ரெண்டு ஸ்கொயர்னு எழுதலாம் பை எட்டு ஸோ இப்போ பாருங்கள் ஒரு நாள் நாலு ஈர்னாக்கா எட்டு இப்படின்னு ஆகுது ஸோ இந்த ரெண்டு ஸ்கொயர் வெளியே வரும்போதில் ரூட்லேருந்து வெளியே வந்தால் ரெண்டாக வரும் ஸோ நம்மளுக்கு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு ரூட் அஞ்சு பை ரெண்டு இப்படின்னு கிடைக்குது ஸோ இந்த நம்மளுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது ஸோ எப்படி எழுதிக்கலாம் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ரூட் அஞ்சு பை டூ மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு ரூட் அஞ்சு பை டூ இப்படிதான் இல்லை போகிறோம் ஸோ நம்மளுக்கு ரெண்டு ஆன்சர் கிடைச்சிச்சு இன்னும் ரெண்டு ஆன்சர் அது எதில் கிடைக்கும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் கிடைக்க போகுது ஸோ இந்த ஈக்குவேஷனில் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் டூ இசிகோல் டு ஜீரோன்ட்டு இருக்கு ஒய்யுக்கு பதிலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் இருபது மைனஸ் ரெண்டு இசிகோல் டு ஜீரோ இப்போ இதை எப்படி படம் ஒன்று தான் இருக்குது ஸோ பெருக்குனால் மைனஸ் ரெண்டு கூட்டினா ஒன்று ப்ளஸ் ஒன்று எப்படி வரும் ரெண்டு வேறு வேறு குறி ஸோ ஓரன் ரெண்டு கூட்டின ப்ளஸ் ஒன்று ஸோ சின்ன நம்பருக்கு முன்னாடி மைனஸ் போட்டோம் ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது ஸோ பைல எக்ஸ் எக்ஸ் போடுறோம் ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன்று இங்கேனருக்கு எக்ஸ் ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் இஸ் ஒன்றுன்னு கிடைக்கும் அதே போல் எக்ஸ் ப்ளஸ் டூ இஸ் ஈக்கோல்டு ஜீரோனு வரும் அப்போ எக்ஸீஸ்வல்டு மைனஸ் ஒன்று ஸோ ஆல்ரெடி எக்ஸுக்கு இங்கே ஒரு ரெண்டு வேலையை கிடச்சிருந்துச்சு இப்போ இந்த ஒரு ரெண்டு வேலை வேறு கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ இந்த நாலு தான் இதுக்குரிய ஆன்சரான புக் பேக்கில் போய் செக் பண்ணலாம் வாங்க இந்த இருக்குது பயிற்சி மூணு புள்ளி நாலு ரெண்டாவது சம்மில் ஒன்று மைனஸ் ரெண்டு நம்ம கண்டுபிடிச்ச நாலு ஆன்சரமே வந்துடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம பிகின் ஸ்டேட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பை பாய்